நாமே மருத்துவர் நமக்கு ஏன் மருத்துவர் இந்த தலைப்பில் தான் இப்போ ஒரு தொடர் ஆரம்பிக்கிறேன் அதோட முன்னுரை தான் இது முந்தியெல்லாம் ஒரு காலத்தில் வந்து என்னென்னா மருத்துவம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு மருத்துவர் ஏன் கடவுளாக மதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது உடம்புல எதாவது பிரச்சனை வந்திருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு ரத்தவந்தி வந்திருக்குன்னு வைப்போமே ப சுற்றி இருக்கவங்க எல்லோரும் பதற்றப்படுவாங்க இது மாதிரி ரத்த வாந்தி வந்துருச்சு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அப்போ ஒரு அந்த மருத்துவரை போய் பார்ப்பாங்க அப்போ அந்த மருத்துவர் என்ன பண்ணுவாருனா நாடி பிடிச்சோ ஏதோ அவங்க முறையில் அதை என்ன காரணத்தினால வந்துச்சு ஓகே நுரையீரலில் நிறைய அழுக்கு இருந்திருக்கு ஓகே அதுதான் வந்து வந்திருக்கு இல்லை மண்ணீரலில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அதுதான் அது தற்காலிகமாக சரியாக வேலை செய்யாமல் இருந்திருக்கு அதனால தான் வாந்தி வந்திருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் மருந்துகளை கொடுப்பாங்க கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து இத்தனை நாள் நல்லா ஓய்வு எடுங்க நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஓய்வெடுத்துட்டு இதை இவ்வளோ நாள் நீங்கள் சாப்பிடுங்க இதை தான் பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க அப்போ எல்லோரும் சரி ஓகே அவரு சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி பண்ணுவாங்க பண்ணும்போது அவங்க உடம்புல இருந்த அந்த பிரச்சனை வந்து சரியாகிறதை அவங்க கவனிப்பாங்க அப்போ அவ்வளோ காலமாக வந்து நான் கடவுளை வந்து கும்பிட்டுருக்கோம் ஆனால் கடவுளை நாங்கள் நேரில் பார்த்ததில்ல ஆனால் இந்த ஒரு மருத்துவர் ரூபத்தில் தான் அதை நேரில் பார்க்க முடிஞ்ச்சி ஏன்னா அவர் சொன்ன மாதிரி பண்ணோன்னே அப்படியே அவங்க சரியாயிட்டாங்களே அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு கேக்க திரும்பிட்டாங்களையா ஸோ அப்போ இதை மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரே ஒரு கடவுளாக பாவிக்க ஆரம்பித்தாங்க ஸோ இதுதான் மருத்துவர் வந்து கடவுள் போல் பாவிக்கப்பட்டதுக்கு காரணமாக அமைஞ்ச ஒரு விஷயம் ஆனால் நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டெல்லாம் பிடிக்கிறாங்க அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ மருத்துவர்களுக்கு இங்கே இவ்வளோ மதிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ அதனால என்னவோ தெரில அப்போ கடவுள் படிப்புக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி மருத்துவம் படிக்கணும்னு போனால் நார்மலாக ஒரு ஐம்பது லட்ச இருந்து சில பல கோடிகள்லாம் கூட ஆகுது ஸோ ஆரம்பத்தில் மருத்துவர்களுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வந்தது அப்படிங்கிறது இதுதான் அதுக்கான காரணம் அந்த மருத்துவர்கள் எல்லாமே வந்து அன்னைக்கு இவர் பெரிய மருத்துவர் இவர் சின்ன மருத்துவர்னு கூட சொன்னது கிடையாது அவங்க வந்து மருத்துவர் அவ்வளோ தான் சொல்லுவாங்க என்னைக்கு அந்த மருத்துவ படிப்புக்கு அதிக பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க வெள்ளை கோட்டு போட்டு வந்தாங்களோ அன்னைக்கு தான் வந்து பெரிய மருத்துவர் சின்ன மருத்துவர் அப்படிங்கிற ஒரு நிலை கூட உருவாச்சு ஆனால் இப்போ நிலமை அப்படியே தலைகீழாக போயிருக்கு என்னென்னா இப்போ மருத்துவமனை வந்து ஏதோ சிறைச்சாலை மாதிரியும் தண்டனை கூடம் தண்டனையில தண்டனையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான் வருது பணம் இருந்தால் இப்போ நீதித்துறையிலேருந்து கூட ஈஸியாக வெளியில் வந்துடலாம் தண்டனைன்னு அவங்களுக்கு அறிவிச்சா கூட எல்லாரும் டாட்டா காட்டிட்டு சந்தோஷமாக போயிட்டு அங்கே ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஈஸியாக வெளியில் வந்துடுறாங்க தண்டனை எத்தனை பேருக்கு கிடைக்குதுன்னு தெரியல ஸோ தவறு எல்லாம் ஈஸியாக வெளியே வந்து போகலாங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது ஆனால் அப்படி இருந்து வெளியில் வந்தாலும் கடைசியில் போய் பார்த்தா யார்கிட்ட தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு மருத்துவர்கிட்ட தான் அவர் வந்து ஏதோ நீங்கள் பண்ண தப்புக்கே இன்று முதல் இனிப்பு சாப்பிடாமல் இருப்பாயாக அப்படிங்கிற மாதிரி இனிப்பு உப்பு உரப்பு இப்படி ஒவ்வொரு சுவையாக வந்து தடை பண்ணுறாங்க ஆனாலும் அவங்க திருந்திரம்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னா உங்களுக்கு காலை இவ்வளோ தூரத்துக்கு வெட்டி எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தவறுதலாக சம்பாதிச்ச பணத்தை இங்கே கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரியும் இவங்களே க பணத்தை சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு கையை காலை வெட்டிட்டு கிட்னி என்னெல்லாம் ஆர்கன் இருக்கோ எல்லாத்தையும் வெட்டிட்டு பிடிக்காத மருந்தை சாப்பிட்டுட்டு பிடிக்காத உணவுகளை பத்தியம்ங்கிற பேரில் சாப்பிட்டுட்டு அப்பப்போ பரிசோதனைங்கிற பேரில் என்னெல்லாமோ பண்ணிவிட்டு நிம்மதி இழந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் இப்போ முந்தி இதை வந்து என்ன பண்ணுவாங்க அராப் கண்ட்ரிலலாம் பாத்தீங்கன்னா திருடுனா கையை வெட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம அதை பார்க்குறதுக்கு என்னடா இவ்வளோ கொடூரமாக இருக்குதுன்னு அங்கே திருட்டுகள் ஓவராலாக குறைஞ்சிருச்சு ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா தண்டனை எல்லாம் இங்கே கிடைக்கிதான்னு தெரியல நீதிமன்றங்கள்ல ஆனால் மருத்துவமனையில் போய்ட்டு வரவங்களுக்கெல்லாம் சிலருக்கு கை இல்லாமல் இருக்காங்க காலில் இருக்கா இல்லாமல் இருக்காங்க நிறைய விதத்துக்கு உடல் உறுப்புகளே இல்லாமல் இருக்காங்க அப்போ என்னென்னா இன்றைக்கி மருத்துவம் அப்படிங்கிற பேரில் என்ன நடக்குது அப்படின்னா ஏதோ கோர்ட்டு பண்ண வேண்டிய வேலையை டாக்டர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கணக்கில் தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது சரி இப்போ வந்து நம்ம உடம்புல ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு மருத்துவரை பார்க்க போகிறோம் அந்த மருத்துவரை பார்க்க போனோன்னா அவர் அதுக்கு ஏதோ ஒரு வியாதி இது வந்து காலத்துக்கு மருந்து சாப்பிடணுன்னு கொடுக்குறாங்க இப்போ நம்ம பா வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவருக்கு உடம்போட அடிப்படை தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட வராமல் இல்லை ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் மருத்துவமனைக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிடவங்க இன்னமும் மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அப்போ இவங்களுக்கு எப்போ தான் அதுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும்னு கேட்டால் அது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் உயிர் உள்ள வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்றாங்க அப்போ முந்தி மருத்துவர்களாக இருந்தவங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க தண்டனை கொடுக்கக்கூடிய நீதிமான்களாக மாறிட்டாங்க அதே நேரத்தில் அடுத்து வியாபாரத்துலேயும் இறங்கிட்டாங்க இது மாதிரி காலத்துக்கும் மருந்து வியாபாரம் பண்ணுற ஒரு இது நிலைமை இன்னைக்கு வந்துட்டுருக்கு எல்லாம் நம்ம எல்லாருமே போய் மருந்து ரெகுலராக வாங்கி தான் இருந்திருக்கோம் அப்போ என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு அப்போ மருத்துவம் பார்க்கறவங்களுக்கு உடம்போட அடிப்படை தெரியுதா என்னன்னு பார்த்தா உண்மையிலே அவங்களுக்கே அது தெரிஞ்சதுக்கான எந்த அறிகுறியும் தெரியலை அப்படின்னா யாராவது நல்லா இருக்கணுமே அப்ப ஒரு பிரச்சனைன்னு போயிட்டு ஒன்னு அந்த பிரச்சனை கூட சேர்ந்து இன்னொரு பிரச்சனையும் சேர்ந்து வருது இல்லைன்னா இந்த பிரச்சனை போய் அடுத்த பிரச்சனை இது இது ஒரு தொடர் கதையா இருக்கு ஸோ அப்ப இது எல்லாத்தையும் தாண்டி இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடைய தேடி போகும்போது தான் தெரிஞ்சது நாமே மருத்துவர் நமக்கேன் மருத்துவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம உடம்புல உள்ள பிரச்சனையில நம்ம உடம்பே இத்தனை காலமா வந்து சரி பண்ணிட்டு தான் இருந்திருக்கு இத்தனை ஆயிரம் வருஷமா எப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம உடம்பை பற்றி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பாடத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ தான் இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் வந்து அதிகமாக இருக்குது அது வரைக்கும் நோய்களை கண்டு யாரும் பயந்ததில்லை சாப்பாடை கண்டு யாரும் பயந்ததில்லை சாப்பாடு கிடைக்காமல் பட்னியில் பஞ்சத்தில் இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சாப்பாடை கையில் வச்சுட்டு அதை சாப்பிட்டா என்ன ஆயிருமோன்னு பயந்து பயந்து இறந்து போகிற ஒரு சூழல் வந்து இப்போ தான் இருக்குது அப்படி ஒரு சூழலை ஏன் உருவாக்குனாங்கன்னா நாம் எல்லோரும் நல்லா இருக்கும்போது நம்மளை வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வியாபாரிகளும் ஒரு பழ வியாபாரியிலேருந்து ஒரு பால் வியாபாரியிலேருந்து ஒரு எண்ணெய் வியாபாரி முதல் கொண்டு அவங்க வந்து என்ன சொல்லிடுவாங்க இதை சாப்பிட்டா கேன்சர் வந்துடும் அதனால் இங்கே நாங்கள் விற்கிறத மட்டும் வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு கேன்சர் வராதுன்னு இப்போ கேன்சருனா என்னன்னு கூட யாருக்குமே தெரியும்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த பேரை சொல்லிட்டு வியாபாரம் நல்லா இறங்குது இது ப்ரெஷருக்கு நல்லது ஒரு நான் பார்க்கும்போது ஒரு இடத்துல இது நடந்தது நடந்து போயிட்டு வந்தோம் இதை மாதிரி இந்த பழம் வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க யாரும் அதை தீண்டவே இல்லை அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இது வந்து ப்ரெஷருக்கு நல்லது சுகருக்கு நல்லதுன்னு சொன்னதுதான் உண்டு அங்கே போனவங்கெல்லாம் அப்படியே திருப்பி வந்து கடையை காலி பண்ணதை நான் பார்த்தேன் அப்போ தான் பார்த்தேன் முதல்ல இந்த அம்மா வந்து சின்ன ஒரு க ஒரு பழக்கடை வச்சிருக்காங்க இந்த பழக்கடை வச்சிருக்கமாக்கு இவ்வளோ தூரத்துக்கு உடம்பை பற்றி தெரியுமா அப்படின்னு யோசித்து பார்த்தேன் அப்போ தெரிஞ்சது உடம்பை பற்றி தெரியாது ஆனால் மனுஷங்களை பற்றி தெரியும் அத்தனை பேரும் இதை மாதிரி நிறைய வியாதியில் சம்மந்துட்டு தெரியுறாங்கங்கிறது தெரியும் அப்போ அதை வந்து அவங்க வந்து அவங்க வியாபாரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க ஸோ ஏதோ அந்த பேரை சொல்லிட்டே அந்த பழங்கள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அது வரைக்கும் சந்தோஷம்தான் ஸோ இவங்களாவது பரவாயில்ல ஒரு நல்லதை பண்ணுறதுக்கு தான் இது மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஆனால் மற்றவங்க எல்லாரும் அவங்ககிட்ட இருக்க அத்தனை பொருட்களை விற்கிறதுக்காக இதை மாதிரி வியாதிகள்ங்கிற பேரை சொல்லிவிட்டு இது நம்மளை வந்து குழப்பிட்டிருக்காங்க உண்மையில் நம்ம உடம்புல இருக்க பிரச்சனைக்கும் நம்ம பிரச்சனை வந்ததுக்கான காரணத்துக்கும் இன்றைக்கி வைத்தியம்ங்கிற பேரில் நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதில்ல ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் பிரச்சனையே ஸோ அதை பற்றி சொல்லித்தரணும் அதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் இப்படி பயப்படாமல் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை ஒரு குழுவாகவும் அமைச்சிருக்கேன் அதே நேரத்தில் இதை ஒரு தொடராகவும் வெளியிடுறேன் ஏன்னா எல்லாருக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்போ அந்த குழப்பங்கள் தனித்தனியாக ஒருத்தங்கிட்டேயே சொல்லி புரிய வைக்கிறதோட இதை மாதிரி பப்ளிக் இதை மாதிரி ஒரு யூடியூப்லையோ இதை மாதிரி போடும்போது வாட்ஸ்அப்பில் அதை மாதிரி டெலிகிராம் ஃபேஸ்புக் இதை மாதிரி அந்த சமூக ஊடகங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி அதில் இதை போடும்போது யாருக்குனாலும் அவங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் இதை நான் தொடங்கிட்டுருக்கேன் இப்போ ஏற்கனவே சில பதிவுகள் நான் போட்டிருக்கேன் அதுக்கு கொஞ்சம் மக்கள்கிட்டருந்து நல்ல வரவேற்பு இருந்தது நிறைய பேர் வந்து நான் டீ காஃபி குடிக்கிறது கூட கெடுதல்ங்கிற வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இதை மற்றவங்ககிட்ட சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க நான் எவ்வளோ சொன்னாலும் உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்னு அப்போ தான் நான் சொல்லுவேன் உங்களை வந்து இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்காங்க உங்களுக்கும் அந்த துறைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்க முடிஞ்சிருக்காது இதுதான் பிரச்சனை அப்படின்னு அப்புறம் நான் கடைசியாக போட்டிருந்தேன் அந்த டீ காஃபி அவசியம்தானா அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர்கிட்ட போட்டு காட்டும்போது நிறைய பேர் வந்து ஆமாம்ல இப்படியெல்லாம் கொஞ்சம் விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை உடலாமான்னு சொல்லிட்டு கூட யோசித்ததாக ஃபீட்பேக் வந்தது சோ அதன் அடிப்படையில் தான் சரி அப்ப இன்னும் நிறைய பேத்துக்கு தனித்தனியா நான் போய் பேசுறதோ எல்லாரும் என்ன தொடர்பு கொண்டு ஆஹ் தெளிவுபடுறதோ உண்மையிலே அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாவே நானும் எவ்வளோ எஃபர்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனா கம்மியான நபர்களை மட்டும் தான் இத புரிய வைக்க முடிஞ்சிருக்கு ஆனால் எத்தனையோ நபர்கள் வந்து இன்னைக்கு அவங்க குடும்பமா மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ற விஷயத்தை நான் கண் முன்னால் பாத்துட்டு தான் இருக்கேன் சோ அந்த தான் நிச்சயமா இது இன்னும் நிறைய பேத்துக்கு போய் சேரட்டும் நிச்சயமாக போய் சேரும் அப்படிங்கிறதுல தான் இப்போ நான் இந்த தொடரை ஆரம்பிக்கிறேன் ஸோ இதில் உடம்புல இருக்க அவ்வளோ பிரச்சினைலாம் ஏன் வருது அது எப்படி சரி பண்ணலாம் நம்ம உடம்போட இயக்கத்தை புரிஞ்சிக்காமல் அதுக்கு எதிராக நடக்கிறதுனால என்னெல்லாம் நம்ம கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல சொல்கிறதுக்கு இருக்கேன் ஸோ நிச்சயமாக அடுத்த பகுதிகளில் இதெல்லாம் வரும் இது வந்து ஆரம்பம் இது ஒரு முன்னுரை தான் ஸோ ஒவ்வொரு பிரச்சனையும் எதனால் வருதுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கிறேன் அது சரின்னு தோணிச்சின்னா அதை நீங்களும் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் நம்புகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்